அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வர பதிவு எதை குறித்ததுன்னா, லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், என்னென்னா 0 ரூபா, அதாவது 1 ரூபா கூட நம்ம காசு கொடுக்காம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். நிறைய பேர் அது குறித்து ஒரு வீடியோ நீங்கள் தெளிவாக போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் இல்லைனா கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ தட் இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு காசும் கொடுக்காம ஆன்லைனில் எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இதை ஒரு PDF-ல ரெடி பண்ணிவிட்டேன், உங்களுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பார்க்க போகிற வெப்சைட் வந்து tnpds.government.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக பயன்படுத்திவிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ரேஷன் கடை ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் விழிப்புணர்வு மையம் அறக்கட்டளை சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய சேனல் சிஎம்சிஎல் ஜான்சன் சேனல் யூடியூப்பில் இருக்குது. நிறைய பதிவுகள் என்னுடைய பிளேலிஸ்டில் போனீங்கன்னா நிறைய காணொலிகள் இருக்குது, தாராளமாக பொறுமையாக பாருங்கள். தொகுப்புகளாக தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன். கவர்மெண்ட் வெப்சைட்டு, கிராம சபை ஆலோசனைகள், ஆர்டிஏ, தனித்தனி தொகுப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. பொறுமையாக பார்த்து உங்களுக்கு பிரோஜன வீடியோக்கள் இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து TNPDS. இது குறித்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் இன்னொரு வீடியோ இருக்குது, அதனுடைய லிங்க் வேணாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். A2Z இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி போட்டுதான். இது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒன்றே ஒன்று, ஆன்லைனில் எப்படி கார்டு அப்ளை பண்ணணும் அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து குடும்பத் தலைவர் புகைப்படம் 5 MB இருக்கணும், ஆதார் கார்டு இல்லைனா பிறப்பு சான்றிதழ். சின்ன பிள்ளைங்க 5 வயசுக்கு உள்ள குழந்தைங்கன்னா பிறப்பு சான்றிதழ் அக்செப்டட், அதுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே ஆதார் கார்டு அப்ளை போட்டுக்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. ரிஜெக்ட் ஆகாமல் வந்துடும், உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகி கிளியராக வரும். குடியிருப்பு சான்றிதழ், அந்த ஃபோட்டோ வந்து 5 MB இருந்தால் அக்செப்டட், ஜேபெக், ஜேபிஜி, பிஎன்ஜி, இந்த 3 டைப் ஆப்பில். குடியிருப்பு சான்றிதழ் வந்து 1 MB அளவுக்கு கீழே தான் இருக்கணும். பிஎன்ஜி, ஜிஎஃபி, ஜேபெக், PDF முடிஞ்ச அளவுக்கு PDF-ஆக வேணால் கன்வெர்ட் பண்ணிச்சுடுங்க, அது வந்து சைஸ் கம்மியாக இருக்கும், உள்ள ஈஸியாக அப்லோட் ஆயிரும். நீக்கல் சான்று உள்ள ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஆனால் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது கேட்குறாங்க. சான்று ஆன்லைனில் பண்ணியிருந்தாலும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுடுங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த நீக்கல் எப்படி பண்ணுறது எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துடுங்க. நீக்கல் சான்று, இப்போ எனக்கு வந்து நான் வந்து டிஜிட்டல் கார்டில் தான் என் பேர் இருந்ததுனால நான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தேன். அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. இதில் வந்து நம்ம பேர், டேட் ஆஃப் பர்த், வயசு எல்லாமே இருக்கும். எந்த கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம் அந்த டீட்டெயிலும் இதில் இருக்கும். இதை வந்து நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்க காமிக்கிறதுக்கு வீட்டுக்கு வரும்போது. குடியிருப்பு சான்று வந்து முடிந்தளவு ஆதார் அட்டை அதுலேயும் கொடுத்து, இதை ஆதார் அட்டை கொடுக்காமல் இன்னொன்று, இப்போ சொந்த வீடு இருக்குன்னா தாரா சொத்து வரி உள்ள அட்டாச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தனி வீடுன்னா சொத்து வரி அதில் போடுங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய அண்ணனுக்கு வந்து நான் பேங்க் பாஸ்புக் வச்சு அப்ளை பண்ணி கிடச்சிது, மற்ற டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணாலும் கிடைக்கும், வீடு இருந்தால் கண்டிப்பாக அதே அதில் போட்டுருங்க. ஏன்னா ஆதார் கார்டு ஏற்கனவே உங்கள் உறுப்பினருக்கும் கொடுத்துக்கிட்டு இதில் குடியிருப்பு சான்றுக்கும் ஆதார் கார்டே கொடுக்காமல் வேறு ஏதாவது ஒன்று கொடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் கொடுக்கலாம், மின்சார கட்டணம் வாங்கி எனக்கு எரிவாயு, அதான் கேஸு, பாஸ்போர்ட்டு, வாடகை வீடுன்னா அதுக்கான ஒப்பந்தம், தொலைபேசி கிடையாது, இவ்வளோ டாக்குமெண்ட்டு குடியிருப்பு சான்று அப்லோட் பண்ணலாம். 1 MB தான் இருக்கணும், PDF அப்லோட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு. புதிய அட்டைக்கான விண்ணப்பம் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிட்டா, விண்ணப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறதும் நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது, அதாவது வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அந்த PPT ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத லைவாக அந்த URL-லையும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். கேஸ் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக 1 or 2 சூஸ் பண்ணி யார் பேரில் இருக்குங்கிறத கொடுத்துருங்க, மறைக்காதீங்க. ஒரு வீட்டில் வந்து விசாரிக்கும் போது உள்ள சிலிண்டர்னா புக்கு காமிங்கம்பாங்க, அது ரிஜெக்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்கோ அதை டாக்குமெண்ட்டை அப்படியே கொடுத்துருங்க. உங்கள் கேஸ் நம்பர் இதில் கொடுக்கணும், ஒவ்வொரு எண், இந்தியன் கேஸ், இந்தியன் கேஸு, சிலிண்டர் 1 or 2 கொடுக்கணும், அதை பார்த்து கொடுத்துடுங்க.
மின்னணு அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சாச்சுன்னா அந்த ஒரு குறிப்பு எண் கொடுப்பாங்க, அதை சேவ் பண்ணி வச்சுடுங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும், அதை போட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்து பதிவு பண்ணோன்னா பதிவு பண்ணி வச்சுன்னு வரும், அப்புறம் ஆவணம் சரிபார்ப்பு ஆன்லைனில் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு அது ஓகே கொடுப்பாங்க, துறை சரிபார்ப்பு நீட்டில் நேரில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, தாலுங்கா வழங்கல் அதிகாரி ஒப்புதல், அப்புறம் ஃபைனலாக அப்ரூவ் பண்ணக்கப்புறம் நம்ம உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ஆன்லைனில் போய் உங்கள் கார்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எனக்கு கொடுத்த கார்டு ஆன்லைனில் நான் டவுன்லோட் பண்ண கார்டு, என் ஃபோட்டோ ரைட் சைடு கார்னரில், அப்புறம் என்னுடைய பேர் ஒய்ஃப் பேர் டீட்டெயிலெலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ரைட் சைட் கார்னரில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, இதை நான் ஃபுல்லாக ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தேன். புதிய அட்டை தான் பண்ண போகிறீங்கன்னா ஃபேமிலி ஹெட்டு யார் பேர் அவங்க பேர், இதில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக அதில் ஏற்கனவே சம் ஏதோ ஒரு ஃபாண்டில் மட்டும் உள்ள போகுது, இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதில் வந்து இந்த பென்சில் அதை கிளிக் பண்ணுங்கள், கீ வரும், எந்த கேரக்டரோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க ப்ளூ கலர் கட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த வார்த்தை வந்துடும். ஃபாதர், உங்கள் ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் பேர், இப்போ லேடி பேரில் அதை பொம்பளை பெண்கள் பேரில் கார்டு போட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் இதில் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கே திருமணம் ஆகி இங்கே வந்திருப்பாங்க, எல்லாமே மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கும், இல்லை ஆம்பளைங்கள் ஆண்கள் பேரில் கார்டு போட்டிருந்தா அவங்களுடைய அப்பா பேர், அட்ரஸு கரெக்டாக அடிச்சிருங்க, தமிழ் இந்த பக்கம் எல்லாத்துலேயுமே அடிக்கணும், உங்கள் மாவட்டம் மண்டலம் உங்கள் கிராமம், இப்போ எனக்கு என்னுடைய கிராமம் வந்து கடப்பேர் இருக்கிறது அளவுக்கப்புறம் அதே கரெக்டாக சூஸ் பண்ணேன், பின்கோடு கண்டிப்பாக நெசசரி, மொபைல் நம்பரும் கண்டிப்பாக, மின்னஞ்சல் கட்டாயம் கிடையாது ஆனால் போடுங்க, வருங்காலங்களில் எதாவது அலர்ட்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் மேலே ஹெட்டு குடும்ப தலைவர் ஃபில் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணோன்னா உங்கள் குடும்ப தலைவர் பேர் முதல்ல வந்து வந்துடும், உறுப்பினர் சேர்க்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் வந்து கரெக்டாக அவங்களுடைய பெயர் பாலினம் பிறந்த தேதி குடும்பத் தலைவருக்கு அவங்க என்ன உறவு முறை அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அட்டை அரிசி அட்டை போடுங்க, தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கரெக்டாக போடுங்க. குடியிருப்பு சான்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிச்சிருந்தேன், இதில் ஏதாவது ஒன்று போடணும், சொத்து வரி இருந்தால் கண்டிப்பாக அதை போடுங்க, ஃபைல் இதில் கொடுத்துட்டு பதிவேற்று கொடுத்தா அவ்வளோ அப்லோட் ஆயிரும், 1 MB தான் இருக்கணும், PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டா பெஸ்ட்டு. எரிவாயு கனெக்ஷன் இருந்ததுன்னா இதை டிக் பண்ணிட்டு போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டிக் மார்க் மேலே கொடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் உண்மை, இதில் எதுவும் தவறுந்தால் அதை ரத்து செய்யப்படும், அது அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நான் அறிவேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறீங்க, ஆன்லைன் உறுதிமொழி தான், ஜஸ்ட் டிக் போட்டு அதில் சமர்ப்பிக்கன்னு வரும், பதிவு செய்யன்னு வந்துடும், கொடுத்துக்கலாம். டீட்டெயில் எல்லாம் பார்த்தா சப்மிட் இதை கொடுத்தோடனே அடுத்தது வந்து அப்படியே நீங்கள் இதில் வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், பதிவு செய்யும் கொடுத்தோடனே ஜஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணி ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்ஷன் பண்ண முடியாது, அதில் திருத்தம் இருந்தால் பேக் கொடுத்து திருத்தம் வந்துக்கலாம், இல்லை ஓகேன்னா கார்டு ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு குறிப்பு எண் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், அது எப்படி வெரிஃபை பண்ணலாம், இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பு எண் வந்தது, அதுதான் ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு இதில் டெமோ காமிக்கிறேன். மின்னணு அட்டை புதிய கார்டு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல போய் வெரிஃபை பண்ணிக்கலாம், இப்போ நகல் கார்டு வெரிஃபை பண்ணுறாங்க, இங்கே உறுப்பினர் சேர்க்க மாற்றம் செய்ய நீக்க இதுக்கெல்லாம் இந்த இடத்துல, இப்போ வந்து அட்டை விண்ணப்பிக்கிறதுனால இதை நான் இந்த இடத்துல பார்க்குறேன். என்னுடைய கார்டு விண்ணப்பம் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே டவுன்லோட் ஆகும், ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஒரு விண்ணப்பம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணவொன்னே பதிவு செய்யப்பட்டு வரும், ஒரு 3-4 days ஆவண சரிபார்ப்பு ஓகேனா ஓகேன்னு சொல்லி வந்துடும், டாக்குமெண்ட் ஃபேக்காக பண்ணாதீங்க, ரிஜெக்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களை அப்ரூவ் பண்ணுங்க, சும்மா ஏன்னா அப்ரூவ் பண்ணல, வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க, ஸோ கரெக்டான டாக்குமெண்ட்டை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணுங்கள். திரை சரிபார்ப்பு வந்து கொரோனா காலங்களில் ஓரளவு வீட்டுக்கு வராமே அப்ரூவ் பண்ணாங்க, ஆனால் இப்போ எல்லாமே வீட்டுக்கு வராங்க, வீட்டில் வந்து ஃபிசிக்கலாக உங்கள் ஆதார் கார்டு, அப்புறம் பழைய உங்கள் வீட்டில் இருக்கனே உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் அது எல்லாமே கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் துறை சரிபார்ப்பு அப்ரூவ் ஆகும், இது அப்ரூவ் ஆகி ஒரு 5 days கழித்து அப்புறம் தாலுகா வளங்கள் அதிகாரியும் அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்கள் கார்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய கார்டு செக் பண்ணுறேன், என்னோடய கார்டு ஆன்லைனில் நான் இப்போ செக் பண்ணிட்டேன், இதில் என் விவரம் கொடுத்தா அதில்
குடும்ப அட்டை, கார்டு நம்பரு, அப்புறம் அரிசி அட்டை, பெரியவர்கள் எண்ணிக்கை, சிலிண்டர் எண்ணிக்கை, கடை இது. இப்போ உங்கள் கார்டு டீட்டெயில் நீங்கள் வேணுன்னா இதில் மின்னல் அட்டை கோப்பு பதிவு இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நகல் அட்டை நீங்கள் எதுவும் விண்ணப்பிங்க விருப்பினீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, புதிய கோரிக்கையை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் இப்போ ஆன்லைனில் டீட்டெயில் பார்த்தோம். வெளியேற விரும்புகிறீங்களான்னு கேட்குது, கொடுத்துட்டேன். என்னுடைய இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.